மதுரை மாநகராட்சி 73வது வார்டு பகுதியில் தரமான சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேமுதிக வேட்பாளர் முத்துப்பட்டி மணிகண்டன் வாக்குறுதியளித்துள்ளார். மதுரை மாநகராட்சி 73வது வார்டு தேமுதிக வேட்பாளராக முத்துப்பட்டி மணிகண்டன் போட்டியிடுகிறார். ராஜம் ரோடு, மீனாட்சி ரோடு, துரைசாமி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தரமான சாலை, தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மணிகண்டன் பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். பாண்டி, மணி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் கலந்து கொண்டனர். ராஜம் ரோடு, சந்தன ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் வந்து கழிவுநீர் கலந்து வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடுகள் ஃபுல்லாமே குண்டும் குழியுமாக இருக்குது. எங்கேயுமே வந்து நல்ல தண்ணி வந்து ஒழுங்காக வர்றதில்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. விளக்குகளை வந்து ஏற்கனவே தெரு விளக்குகள் வந்து எல்இடி விளக்குகள் சரியாக எரியலை, அதெல்லாம் வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்லாம் சரி பண்ணுறோம்னு சொல்லி இன்றைக்கி ஓட்டு கேட்டோம். மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து தேமுதிகவுக்கும் மக்கள் வந்து அமோக ஆதரவு தராங்கன்றது இந்த மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.